அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம், கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. வதக்கிட்டு இந்த அரிசி வந்து ஒரு 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அந்த அரிசியை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே அது வறுபடும். போதும். இதை வறுத்துட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறம் இப்போ 2 கப் அரிசினா ஒரு 3.5 கப் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 3 லிருந்து 3.5, கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா 3 கப் போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இது வந்து வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி, பச்சை பட்டாணியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிடுங்க. ஒரு 3 விசில் நம்ம விடுவோம். 3 விசில் விட்ட உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு சேர்த்து வதக்கும் போது இது நல்லாவே ஒன்றோட ஒன்று கலந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நான். இதை ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு பொறிச்சு எடுத்துப்போம். நல்லா ஓரளவுக்கு 2 பக்கமும் செவந்து வந்த உடனே நம்ம இது எடுத்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை இது கொஞ்சம் தண்ணியாக இந்த கலவை இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவோ இல்லைன்னா சோள மாவோ கலந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற குடமிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட், நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து நல்லா இது கூட சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ கரம் மசாலாவையும் கொஞ்சம் தேவையான கல் உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடுவோம். கண்
கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த கோஃப்தாஸை இது கூட நம்ம இப்போ வந்து சேர்த்துடலாம். ஒன்று ரெண்டு கோஃப்தாவை இது மாதிரி நம்ம பொடிச்சு விட்டோம்னா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோஃப்தாஸ் போட்டு இப்போ மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இப்போ கொதிச்சா போதும், அதனோட அந்த காரம் எல்லாம் இதுலேயும் கொஞ்சம் ஏறி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடும். இதில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை நம்ம வந்து அணைச்சிக்கலாம். அவ்வளோதான், கோஃப்தா மசாலா ரெடி. சுவையான பட்டாணி புலாவ் மற்றும் அதற்கு ஏற்ற உருளைக்கிழங்கு கோஃப்தா மசாலா ரெடி.